முருகனுக்கு ரோகராய குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக வந்தே குரு பரம்பரா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே சர்வலோகானாம் சிஷ்யே அவரோகிணாம் இதயே சர்வஜ்ஞானாம் திரக்ஷணாம் உதயே நமக ஆச்சாரி ஆதிசங்கரருடைய விவேக சூடாமணியினுடைய 223வது ஸ்லோகன். இதில் என்ன அப்படின்னா, முதல்ல ஜெகத்தை பற்றி சொன்னார், ஜீவத்தை பற்றி சொன்னார், ஜீவை பற்றி சொன்னார், பிரம்மத்தை பற்றி சொன்னார். இப்போ மூணு பேரும் ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்ல போகிறார். ஒன்று மூன்றாக தெரிகிறது, அவன் அவள் அதுங்கிறது இல்லை, அவன் ஒண்டி தான் அப்படின்னு சொல்ல போகிறார். அதை வந்து ஈஸ்வர ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னு வேதத்தில் சொல்லுவாங்க. ஜீவன் ஈஸ்வரம் ஐக்கியம் ரெண்டும் ஒன்று தான். ஐக்கியம்னா ஒற்றுமைப்படுத்துறது. ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறது என்னென்னா, இது சாதாரண சிம்பிள் விஷயம். எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், ஒன்று இருந்தது இருக்கிறது இருக்கும் அப்படிங்கிறது சத்து, அதோட சித்து அது ஒன்றுக்குள்ளே இருக்கக்கூடிய மனமாக இருக்கக்கூடிய மாயையாக இருக்கக்கூடிய அம்பாலாக இருக்குது. அது அதுக்குள்ளே தான் இருக்குது. மாணிக்கத்துக்குள்ளே மரகத பச்சையான்னு சொல்கிறது, செம்பொருளுக்குள்ள பசும்பொருள். சரி, இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா ஆனந்தங்கிற பிரணவம், ஸ்கந்த பெருமான் முருகப்பெருமான் ஜீவராசிகள் எல்லாம் ஒன்று தான். ஜீவராசிகள்னு சொன்னாலும் சரி, ஸ்கந்த பெருமான்னு சொன்னாலும் சரி, ஆனந்தம்னு சொன்னாலும் சரி, இது மூணாவது பொருள். மூணாவது பொருளில் என்ன புதுசாக இருக்குன்னா, ஒன்றும் இல்லை, ரெண்டும் சேர்ந்த பொருள், சிவமும் சக்தியை சேர்ந்த பொருள். இதுக்கு மேலே எப்படி அற்புதமாக எழுதி வச்சுருப்பாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இது நான் புரியறதுக்காக சொல்கிறேன். அங்கே முருகன்னு சொல்லலை அவங்க, நான் முருகன்னு சொல்கிறேன். ஏன்னா அதுதான் இயல்பான நிலை. அர்த்தநாரீஸ்வரராக இருந்து சிவமும் சக்தியும் சேர்ந்து யோகாக்னியிலனால தானே பிறக்கிறார் அவர் நெற்றிக்கண்ணால். அப்போ வந்து இது அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையான்னு கேட்க முடியாது, அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையான்னு கேட்க முடியாது. ஏன்னா ரெண்டு பேருடைய சரிபாதி சக்தி அவர்கிட்ட இருக்குது. அதே தான் ஜீவராசிகள்கிட்டையும் ரெண்டு பேருடைய சரிபாதி சக்தி இருக்குது. உலகத்தில் எத்தனை பொருட்கள் இருக்கோ அத்தனைலேயும் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ்ங்கிறது சத்து, நெகட்டிவ்ங்கிறது அசமித்யா. அதாவது பாசிட்டிவ்ங்கிறது சிவம், நெகட்டிவ்ங்கிறது சக்தி. எதுக்கு நெகட்டிவ்னு ஒன்று இருக்கணும்னா, அப்போ தான் கிரியேஷன் ஆகும். ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு சேர்ந்தால் தான் கரண்ட்டு. நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து தான் எங்கே ரொம்ப சாதுரியமாக யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா. ப்ளஸ்ஸையும் மைனஸையும் ஒரு பாயிண்ட்டில் சேர்க்கும்போது ஃபேன் ஓடுது. ப்ளஸ்ஸையும் மைனஸையும் ஒரு பாயிண்ட்டில் சேர்க்கும்போது எல்லா பொருட்களும் இயங்குது. அப்போ எல்லா பொருட்களத்தையும், உலகத்தில் உள்ள எல்லா பொருட்கள்லையும் பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற சக்தி இருக்குது. அது அணுவிலையும் சரி, மேகங்களில் கூட என்னது பாசிட்டிவ் நெகட்டிவ் அணிகள்னு சொல்கிறாங்க, அயனிகள்னு சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கேன் நான். அப்போ எல்லா உலகத்தில் உள்ள எல்லாத்துலேயும் இந்த ரெண்டு இருக்குது. எந்த ரெண்டு? இந்த ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா மூணாவது ஒன்று வருது, சிவம் சக்தி முருகன். இதுக்கு நம்ம சித்தாந்தத்தின் மூலியமாகவும் இதை அடியன் சொல்ல முடியுது, வேதாந்தத்தின் மூலியமாக சொல்ல முடியும். வேதாந்தத்தினுடைய மூலியமாக சொல்லப்படுற விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, சிவம் இருக்குது ஒத்துக்கிறாங்க, சக்தியும் இருக்குது அதையும் ஒத்துக்கிறாங்க, இருக்குது ஆனால் இல்லைன்றாங்க. இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் இல்லை. எப்படின்னா கயிறு, கயிறு பாம்பு போல். கயிறு இருந்தால் தான் பாம்பு இருக்கும், கயிறே இல்லைன்னா பாம்பு வரும் தெரியுமா? அப்போ ஒன்று இருக்குது அது உண்மையாக இருக்குது, இன்னொன்று இருக்குது அதோடைய ரெஃப்ளெக்ஷனாக இருக்குது. ரெஃப்ளெக்ஷன் உண்மையா இல்லை? ரெஃப்ளெக்ஷன் ரெஃப்ளெக்ஷன் தான். எதால் வந்திருக்கு? ஒரு உண்மையினால் அது வந்திருக்கு. ஒரு உண்மையாக இல்லாமல், கயிறு இல்லாமல் பாம்பு மட்டும் மங்களாக இருந்தால் தெரியுமான்னு கேட்குறேன். மங்களாக இருக்குது அந்த இடத்துல, கயிறே இல்லை. கயிறு இருந்தால் உனக்கு கயிறாக பாம்பான்னு சந்தேகம் வரும். கயிறே இல்லை அப்போ எப்படி உனக்கு பாம்பு தான் இருக்குன்னு சொல்ல முடியும்? அப்போ எல்லாத்துக்கும் ஒன்று ஆதாரமாக இருக்கணும். ஆகாயத்தில் இத்தனை இத்தனை கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருந்தால் கூட ஆதாரம் ஒன்று இருக்குது, அச்சுன்னு பேர், தானுன்னு பேர். அதுக்கு தமிழில் அருமையான பேர் தானுன்னு, தானுன்னு பேர் போடுவாங்க தெரியுமா, தானு அப்படின்னு பேர். சரி,
அது தானுவா தானுவான்னு தெரியல, தமிழில் தானுன்னு போட்டிருக்கு, நம்ம தமிழில் அதை எப்படி படிக்கிறதுன்னு தெரியல. சம்ஸ்கிருதம்னா வித்தியாசம் தெரியும், தானுவா 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 தானுவான்னு தெரியும். சரி, இப்போ என்னது, ஏற்கனவே ஒன்று இருந்தது, பாக்கி எதுவும் கிடையாது. அது ஒன்றுலேருந்து ஒன்று ஒன்றா உருவாகுது. எப்படி உருவாகுதுன்னா மாயையை சேர்த்து தான் உருவாக்குதுன்னு வேதாந்தம் சொல்லுது. எப்படி சொன்னிச்சு, முதல்ல பிரம்மம் ப்ளஸ் மாயை, அதனுடைய சத்துவகுணத்துலேருந்து ஈஸ்வராதிகள் எல்லா கடவுளும் படைக்கப்படுது. இவங்க கடவுள்கள்லாம் யார், பிரம்மங்கிறது ஒன்று தான். பாக்கி பேர் கடவுள்னு சொன்னாலும் சரி, தேவதைகள்னு சொன்னாலும் சரி, அட்மின்னு சொன்னாலும் சரி, ஒம்பது பேர் இருக்காங்க பேசிக்காக. பிரம்மா, விஷ்ணு, ருத்ர, மகேஸ்வரன், சதாசிவம், பிந்து, நாதம், சக்தி, சிவம், இந்த ஒம்பது பேரும் மாயை படைக்குது. இந்த மாயை யாரோட சேர்ந்து படைக்குதுன்னா பிரம்மத்தோடு சேர்ந்து படைக்குது. பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈக்குவல் டு ஈஸ்வராதி கடவுள்கள், அதாவது சத்வகுணத்திலேருந்து. பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈக்குவல் டு ரஜோகுணத்திலேருந்து ஜீவராசிகள். பிரம்மம் ப்ளஸ் மாயா தமோகுணத்திலேருந்து பஞ்சபூதங்கள். இது ஒரு பேசிக் வேதாந்தம், அப்படி தான் படைச்சிருக்கு. இப்போ இங்கே மூணு எங்கேருந்து வந்திருக்குன்னா, மூணு இருக்கிற மாதிரி இருக்குது, மூணும் இல்லை, ஒன்று தான். மூணும் இருக்குது, இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இல்லை, அதான் பாயிண்ட். நேற்றும் இல்லை, இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இல்லை. ஏன்னா ஆரம்பிக்கும் போது பிரம்ம ஒண்டி தான், அதுக்கு மனமாக மாயை இருக்குது. எங்கே இருக்குது, வெளியில் இல்லை, உள்ளே தான் இருக்குது. வெளியில் இருந்தால் ரெண்டாயிடுமே. வெளியில் இருந்துச்சுன்னா அது ஒரு இருக்குன்னு சொன்னால், இருக்குன்னு சொல்கிறதுக்கு சில தகுதிகள் இருக்குது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு தகுதிகள் இருக்குது. இருக்குன்னு சொன்னால் எப்பயுமே இருக்கணும், உண்மை எப்பயுமே இருக்கும். நேற்றும் இருக்கும், இன்றைக்கி நேற்றும் இருந்துச்சு, இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இருக்கும். இப்போ நீங்கள் உலகத்தில் வச்சுருக்க எந்த பொருளை கையில் எடுங்க, அதெல்லாம் மாயினால் படைக்கப்பட்டதுன்னு ஏன் சொல்கிறோம்னா, இதெல்லாம் டெம்பரவரி. இந்த டெம்பரவரிங்கிறது தான் இல்லைன்னு சொல்கிறாங்க. டெம்பரவரிங்கிற விஷயத்தை தான் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நேற்று இல்லை. இப்போ நீங்கள் எந்த பொருள் எடுங்க, கையில் ஒரு பொருள் எடுங்க, நீங்கள் பார்க்குற பொருளை எதை எடுங்க, அது நேற்று இல்லை, இன்றைக்கி இருக்குது, நாளைக்கும் இருக்காது. அதனால் எல்லாம் பொய்ன்னு சொல்கிறேன். இருக்குது ஆனால் இல்லை, அதான் இருக்குது இல்லை, அது புரியுதா? இப்போ இந்த மூணையும் எப்படி நீக்கிறதுனா, ஒன்று இருந்துச்சு, ஒன்னோட மாயை சேர்த்து ஜீவராசி சேர்த்துச்சு. இப்போ ஜீவராசிகளை மாயை பிரிச்சிட்டோம்னா பிரம்மம் மிச்சம் இருக்கும். அப்போ ஏற்கனவே இருக்கிறது பிரம்மம், அந்த பிரம்மம் தான் அந்த பிரணவம். இது புரியுதா? இதை புரிய வைக்கிறதுக்கு சித்தாந்தம் என்ன பண்ணுதுன்னா, கடவுள் நாமெல்லாம் அல்பா அல்பானந்தா, அவர் பிரம்மானந்தா, நம்மெல்லாம் அல்பஜ்ஞ, அவர் வந்து சர்வஜ்ஞ, நம்ம வந்து அல்பம், அவர் பிரம்மாண்டம், நம்ம தாசம், அவர் எஜமானர், அப்படின்னு எல்லாத்துலேயும் ஏற்றத்தாழ்வு வச்சுருக்கோம் இல்லையா? புரியறதுக்காக அது எது வரைக்கும்னா, எது வரைக்கும் அந்த புரிதல் ஏற்படணும்னா, இந்த ஞானம் வர வரைக்கும். ஞானத்தில் தான் உயிருக்கு உயிராய் நிற்றலுங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இப்போ உங்களுக்கு நமக்கு அறிவு ஏற்றத்தாழ்வு இருக்குங்கிற அறிவு வந்துடுச்சா? நம்மளுக்கு உள்ள ஐந்தாவது அறிவு, ஆறாவது அறிவு, ஏழாவது அறிவு, எட்டாவது அறிவு, ஒன்பதாவது அறிவு, பத்தாவது அறிவு இருக்குங்கிறது இப்போ நமக்கு புரியுதா இல்லையா? இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தோம், நமக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருந்தோம். அதையே கேட்டகரி பிரிச்சிடுச்சு அஞ்சா. உனக்கு அறிவு இருக்குது அப்படிங்கிறது தெரியுதுன்னா நீ குரு. உனக்கு அறிவு இருக்குங்கிறது உனக்கு தெரியலைன்னா நீ சித்தன். உன்னை மறந்துருக்கே, ஆனால் எல்லா அறிவும் உனக்கு இருக்குது, நல்லது பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு அறிவு இல்லைங்கிறது உனக்கு தெரியுது, அப்போ நீ சிஷ்யன், முமுக்ஷு. உனக்கு அறிவு இல்லைங்கிறது தெரிஞ்சவொடனே என்ன பண்ணுவேன், குருவை தேடுவேன், நீ மேலே வந்துடுவேன். நாலாவது, உனக்கு அறிவு இல்லைங்கிறதே தெரியலை, இதுதான் பெரிய, இதுதான் சம்சாரி. நமக்கு அறிவு இல்லை அப்படிங்கிறது தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்கான். அவனுக்கு ரெண்டு தத்துவம், நமக்கு அறிவு இல்லைங்கிறதும் தெரியலை, இல்லாத அறிவை இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கான் பாருங்கள். அறிவே இல்லை ஆனால் இருக்கிற மாதிரி ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கான். இது ஏற்கனவே சொல்லியிருக்கு. இந்த கேட்டகரியில் மனிதர்கள் இருக்காங்களா இல்லையா? நம்ம சொல்கிறோம் இல்லை, எத்தனையோ விஷயம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்போம். மெய் அறிவு நமக்கு இல்லை, இப்போ தான் புரியுது எது அனாவசியம் எது அத்தியாவசியம், எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது, எப்போ தூங்கணும் எப்போ ஏந்துக்கணும், யாருக்கிட்ட எந்த அளவுக்கு டீல் பண்ணணும், எல்லாமே புரியுதே. இந்த புரிதல் இல்லாமல் தான் நான் குழப்பத்தில் இருக்கான். இப்போ சம்சாரி ஏன் குழப்பத்தில் இருக்கான்னா, இந்த புரிதல் கிடையாது. புலம்புறான் ஏன்னு சொன்னால் புரிதல் கிடையாது. அஞ்ஞானிகள் துக்கப்படுகிறார்கள்னா அறிவு இல்லைன்னா துக்கப்பட்டே ஆகணும்.
உன்னை எவ்வளோ பெரிய உன் கலத்தையே உன்னை தூக்கிலே போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அறிவு இருந்ததுன்னா துக்கம் இல்லை. இந்த காரணத்தினால தான் இந்த காரியம் நடக்குதுன்னு உனக்கு புரிஞ்சிச்சுன்னா துக்கம் இல்லை. காரண காரியம் புரியாததுனால துக்கப்படுறோம். இப்போ நான் என்ன நினச்சதுனால இது நம்ம குழந்தைன்னு நினச்சோம், இப்போ நாம் கடங்காரன்னு நினச்சிக்கணும். அதான் உண்மை. உண்மையா இல்லையா? நீங்கள் சொத்து அத்தனையும் போகிறப்ப இந்த பக்கத்து வீட்டுக்கார பையன் நல்ல பையனாக இருக்கும், அவனுக்கு கொடுங்கன்னா கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைக்கு ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக மகிழ்ச்சிப்பீங்க. இதே 100,000 ரூபா நீங்கள் கடன் வாங்கிறீங்க, போகிறப்ப பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போயானா கொடுத்துட்டு போவீங்களா? அப்போ கொடுக்க மாட்டோம். அவன் செத்து போயிட்டான், அவனுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். உங்கள் பிள்ளையும் கடங்காரன் தான், அவனும் கடன் கொடுத்தவன் தான் உங்களுக்கு. அவன் என்ன பண்ணுறான், வந்து நடு வீட்டில் உட்காந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். ப்ராப்பர்ட்டி இருந்தால் அதுக்கு அவனுக்கு யோகிதை இருந்தா, அவனுடைய பொருளாக இருந்தா, அவன் உங்ககிட்ட எவ்வளவு வாங்குறானோ எல்லாம் அவனுடைய கடனை தான் வசூல் பண்ணிகிட்டு இருக்கான். கடனுக்கு மேலே 1 பைசா யாருக்கும் பிரம்மம் கொடுக்கறது இல்லை. இயற்கையினுடைய நியதி. ரொம்ப ரொம்ப கேராக பார்த்து வளர்க்குறீங்க, போகிறீங்க, அப்படி வரீங்க, இப்படி வரீங்க, அதெல்லாம் உங்களுடைய இன்னசென்ஸ், உங்களுடைய முட்டாள்தனம், உங்கள் தத்துவத்தை திணிக்கிறது, இப்படி தான் வரணுங்கிறது, அப்படி தான் போகணுங்கிறதெல்லாம் இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கேட்கவே கேட்காது, நடக்கவே நடக்காது. அது ஆல்ரெடி என்ன, அது இன்ஸ்டால்டு. அது ஆல்ரெடி என்ன, அது ப்ரோக்ராம்டு ப்ராடக்ட்டு. இப்போ நீங்கள் செல்லில் வந்து டிஃபால்ட்டாக சில விஷயங்கள் இருக்கா இல்லையா? டிஃபால்ட்டை நீ மாற்ற முடியுமா? செட்டிங்குள்ளே போய் நீ எதாவது மாற்றிக்க முடியுமா? எதை மாற்ற முடியுமோ அதான் மாற்ற முடியும். அது எத்தனை பர்சன்டேஜ் வச்சுருக்கான்? நீங்கள் 5% வச்சுருப்பான். 95% எதாவது மாற்ற முடியுதா? யோசிச்சு பாருங்கள். செல்லும் நம்ம வாழ்க்கையும் ஒன்று தான். அப்போ என் குழந்தை, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, அதெல்லாம் சொல்லப்படாது. முதல்ல இது ஒரு ரன்னிங் ரேஸுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். வந்த வேலை என்னங்கிறது புரிஞ்சிக்காமல், 25 வருஷம் பிரம்மச்சரியமும் இருக்காமல், 50 வருஷத்தில் கிரகஸ்தத்தையும் விடாமல், 75 வயசில் வரம்பிரசமும் போகாமல், 100 வயசில் சித்தியும் அடையாமல், எல்லாமே நான் குடும்பம் நடத்துறதுக்கே வச்சுக்கிறேன் அப்படின்னு உக்காந்துருந்தீங்கன்னா எத்தனை ஜென்மா வந்து உக்காந்துருக்க முடியும்? முடியாது. அதுக்கும் அனுமதி கிடையாது. அது தெரியுமா? நீ இந்த சுவாகா பண்ணலாம், இந்த சுவாகா பண்ணலாம், பிரம்மச்சரியத்தை சுவாகா பண்ணலாம், அதாவது பிடி பீரியடு தான் மேத்தமெட்டிக்ஸ் மாஸ்டர் வாங்கிக்குவாங்கன்னு மாஸ்டர்ஸ்கள் பசங்களுக்கெல்லாம் கடுப்பாக இருக்கும். பிடி பீரியட் வர்றதே ரொம்ப ரேரு, வாரத்துக்கு 2 பீரியட் தான் வருது. அதை வந்து மேத்தமெட்டிக்ஸோ இல்லை இவங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்டோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு வச்சுங்க, அந்த பீரியட் வந்துச்சு வச்சுங்க, என்ன சொல்லுவான் ஸ்டூடெண்ட்லாம், பிடி கிளாஸை போய் வாங்கிக்கிறாரு, இவர் கிளாஸில் அவர் லீவ் போட்டு எங்கேயோ போயிட்டு எங்கே உயிர் எடுக்கிறாரு, சொல்கிறானா இல்லையா, நினைக்கிறானா இல்லையா? நான் டீச்சிங்கில் இருந்ததுனால சொல்கிறேன், கண்டிப்பாக தெரியும். கரெக்டாக பிடி பீரியட் அன்றைக்கி தான் ஹாஃப் டே லீவ் விட்டுருவானுங்க. அடப்பா, இந்த வாரம் ஃபுல்லாக காத்திருந்து பிடி பீரியடுக்கு ஹாஃப் டே லீவ் விட்றானுங்களே அப்படின்னு வரும். இதெல்லாம் ஒரு அனுபவங்கள், சின்ன சின்ன அனுபவங்கள். அதெல்லாம் வந்து என்ன விஷயம்னா, இப்போ அறிவு புரியணும். நம்ம புரியாத புதிர் இல்லை வாழ்க்கை. வெங்காயம் உரிக்க உரிக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடிய வெங்காயம் இல்லை நம்ம வாழ்க்கை. வெங்காயம் சொல்கிறானா அவன்தான் வெங்காயம். சங்கரர் கொஞ்சம் டீசெண்டாக வாழை தண்டும்பார், எல்லாம் பிரித்து பார்ப்பாரா, கடைசியில் ஒன்றும் இருக்காது, ஒன்றும் இல்லைன்னு ஒன்று சொல்கிற பற்றியா, அதுதான் நீம்பார். அவர் கொஞ்சம் டீசெண்ட்டு. ஆச்சா, இப்போ என்ன அப்படின்னா, ஜீவன்ங்கிறத நிலை புரியணும், பிரம்மங்கிற நிலை புரியணும். இப்போ ரெண்டும் ஒன்று தாங்கிற நிலைக்கே இணைக்க போகுது. அதான் உபநிஷத்தினுடைய சாரம். ஏற்கனவே சொன்னதை இப்போ வந்து என்ன பண்ணுது, செஞ்சு காமிக்குது. முன்னாடி என்ன சொன்னிச்சு, பிரம்மம் ப்ளஸ் மாயை தான் ஜீவன்னு சொன்னிச்சு இல்லையா? உடம்பு வந்து அம்பாள், உயிர் வந்து சுவாமி. புரியறதுக்காக சொல்கிறேன், உயிர் வந்து சுவாமி சிவம், உடம்பு வந்து சக்தி. அதில் வந்து இந்த உடம்புங்கிறதுல சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு, ஸ்தூல உடம்பு எல்லாம் உண்டு வச்சுங்க. இது ரெண்டும் சேர்ந்தால் தான் ஜீவராசிகள்ங்கிற உயிரினங்கள். ஆச்சா, இப்போ என்ன சேர்ந்துருக்கு அதை பிரிக்கிறாங்க. என்ன சேர்ந்துச்சு, பிரம்மமும் மாயையும் சேர்ந்துச்சு. மாயை நீக்கினா பிரம்மம். அப்போ புதுசாக வந்திருக்க பொருள்லையும் அதானே இருக்குது. பிரணவத்துலேயும் முருகன்கிட்டையும் உடம்பும் உயிரும் இருக்குது. உயிர் பிரம்மம், உடம்பு அம்பாள். உடம்பை நீக்கினா உயிர் இருக்குது, அந்த ஒன்று தான் அதுங்கிறாரு. அதுதான் அத்வைத்தம்னு சொல்கிறது. இது புரியுதா வித்தியாசம்? இது அது நாம தாங்கிறத புரிய வைக்கிறது தான் இங்கே பெரிய விஷயம். ஏன்னா நம்ம வெளியிலையே தேடி இருக்கோம், எவ்வளோதோ வருஷங்கள் வெளியிலேயே தேடி இருக்கோம். இப்போவும் இன்றைக்கு வரைக்கும் என்ன பண்ணுறோம், ஞானமாக இருந்தால் கூட எல்லாம் அவன் செயல் சொல்கிறோம்.
அந்த நீ ரியாலிட்டி வர வரைக்கும் அப்படி தான் நம்ம இருக்கணும். நீங்களாகவே உண்மையாக ஒரு மெச்சூரிட்டி வரும், அந்த நிலை வர வரைக்கும் நீங்கள் வாயை விடக்கூடாது, நீங்களாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அது நிலை தானாக வரும். ஏன்னா நீங்கள் கற்கண்டுங்கிறத நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லையே, நீங்கள் இனிப்பானவங்க அப்படிங்கிறத சொல்லணுங்கிற அவசியம் இல்லையே, நீங்கள் நல்லவங்கங்கிறத ப்ரூவ் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லையே, உங்களுக்கு கருணை இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கிறது அவசியம் இல்லையே. கருணை இல்லாமலேயே கருணை இருக்குன்னு சொல்கிறது தான் நடிக்கிறது. இப்போ எல்லாமே டம்பம், அறிவு இல்லை ஆனால் இருக்கிற மாதிரி டீல் பண்ணுறான் இல்லையா, அதுதான் ஆணவன்னு பேர். இப்போ கல்யாணத்தில் ஏன் கடன் வாங்குகிறான், என்ன உனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ட்ரெஸ்ஸுக்கு வழி இல்லை, வாடகை வீட்டில் இருக்க, உனக்கு என்ன மெச்சூரிட்டியோ என்ன வாழ்க்கை அமைக்குதோ அதை அமைச்சுக்கோ, உன் குழந்தைங்களுக்கு என்ன தகுதியோ என்ன படிக்க வைக்கணுமோ என்ன முயற்சி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணு, உன்னுடைய வரைமுறைக்கு அப்பால் நீ எதுக்கு யோசிக்கிற, யோசித்த செயல்பட முடியலையே, அப்போ ஏன் வருஷம் ஃபுல்லாக துக்கத்துலேயே இருக்க, துக்கப்படுறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கஷ்டப்பட்டாலும் குழந்தை கஷ்டப்படக்கூடாது, ரைட்டு ஒத்துக்கலாம், அதுக்கு என்ன பண்ண முடியும், அதுக்கு படைக்க முடியுமா, ஒரு லோகத்தை படைக்க முடியுமா, எல்லாத்தையும் படைச்சி கொடுத்துருவியா நீ. இப்போ எல்லா பேரண்ட்டுக்கும் என்ன நம்பிக்கைன்னா, குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் படிப்பை கொடுத்தோம்னா அது பொழைச்சிக்கும், படிப்பை கொடுப்போம், அதுக்கு ஒரு தகுதி இருக்கு, அதுக்குன்னு அட்மிஷன் ஒரு அட்மிஷனுக்கு 300,000 ரூபா கேட்குறான் எல்கேஜி அட்மிஷனுக்கு, அங்கே போய் க்யூவில் நின்று கடனை வாங்கி எதுக்கு, அப்புறம் இதுக்கே கடன் வாங்குறேன், ஃபுல்லாக படிக்க வைக்கணுமே, படிக்க வைக்க முடியுமா, இப்படி ஏன் கடன் வாங்கி செய்யணும், சொர்ஸ் இல்லாமல் ஏன் கடன் வாங்கணுங்கிறேன். கல்யாணத்துலேயே அதே தான், என்ன ஆணவம்னு பேர் இதுக்கு, இதுக்கு பேர் என்ன ஆணவம்னு பேர், இது கூடவே இருக்கும் நமக்கே தெரியாது. எல்லாத்துலேயும் பொய்யான ஒரு பகட்டு, பொய்யான ஒரு பகட்டு. என் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிறதெல்லாம் வேலை வாங்கலையா, மேலே வரலையா, அறிவு இல்லையா, அறிவுங்கிறது ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிறது, நூலறிவுலாம் பெருசாக உன்னை பிரகாசிக்க வைக்காது, அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் புரிஞ்சிக்காமல் கடன் வாங்கி அந்த ஸ்கூலில் சேர்த்துட்டா, டேடின்னு சொல்லிட்டா, மம்மின்னு சொல்லிட்டா, நீங்கள் உச்சி குளிந்துறத நீங்கள் நினச்சிக்கிறீங்க, அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இது ஞானமா அஞ்ஞானமா, தகுதிக்கு மீறி உழைப்புக்கு மீறி 8 மணி நேரத்துக்கு மேலே ஒர்க் பண்ணி 11 மணி நேரம் ஒர்க் பண்ணி நான் எப்போ என் மனுஷனை வாழ முடியுதா, படிப்படியாக தான் மேலே ஏறணும், படிப்படியாக ஏறணும், படிப்படியாக ஏறணும், உழைக்கலாம் எவ்வளோ உழைக்க, எவ்வளோ உழைப்பண்ணின்னு. ஒரே ஜென்மாவில் ஐக்கியம் ஏற்றணுமா, பிரம்மச்சரியம் இருக்கணும், நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, அதே மாதிரி பண்ணுவேன், அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த வாழ்க்கை போயிடுமே, உனக்கு சராசரி வாழ்க்கை வாழ முடியாது, எல்லா விஷயத்தையும் சிந்திச்சு பார்க்கணும், நமக்கு மேலே இருக்கிறவங்களையும் பார்க்கணும், நமக்கு கீழே இருக்கிறவங்களையும் பார்க்கணும், பார்க்குறது இல்லையே, அப்போ துக்கம் வந்து நிற்குது, அப்போ வாழ்நாள் ஃபுல்லாக துக்கத்துலேயே இருக்கான். மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இல்லை, நம்ம உழைச்சிக்கிட்டு தான் இருக்கோம், உழைச்சிக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஓவர் ப்ரெஷர் கொடுத்தா அவன் என்ன, ஒரு என்ஜினுக்கு 12 கேரேஜ் இழுக்கக்கூடிய சக்தி இருக்குது, 22 கேரேஜை கோத்து விட்டா, அப்படி தான் இப்போ சுமந்துக்கிட்டு இருக்கான். எவன் சிரிக்கிறான் கேளுங்க, கிரகஸ்தில் எவன் சிரிக்கிறான் கேளுங்க, உற்சாகமாக எவனாவது இருக்கானா கேளுங்க, எவ்வளோ பணம் வரட்டும் பேன்னு இருக்கான், இப்படி போகணும் இப்படி வரணும், சட்டையை வந்து சட்டையை எங்கே கொண்டு விடுறது, கையை எங்கேயோ கொண்டு போய் விடுறான், எதையோ பார்த்துக்கிட்டு சட்டையை போகிறதுக்கு அந்த ஹோல்ஸுக்குள்ளே கூட கையை விட மாட்டேங்கிறான், பட்டனை மேலுங்கிலும் போட்டுக்கிறான், சட்டையை அயன் பண்ண மாட்டேறான், தலை சிவ மாட்டேறான், என்ன இனிமேல் வந்து கிடக்கு, ஞான நிலைக்கு வந்துட்டான், கிரகஸ்தன் அவனை என்ன போட்டு போட்டு பெரட்டி எடுத்துடுது பார்த்தீங்களா, அதை ஐக்கியம் பண்ண போகிறார். இப்போ என்ன ஐக்கியம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, பிரம்மா பிரம்மா பின்னத்துவ, பிரம்மா அபின்னத்துவ, பிரம்மா பின்னத்துவனா பிரம்ம வேறு நீ வேறு அப்படிங்கிறதா இப்போ நம்ம இருக்கோம், இது காலங்காலமாக இருக்கும், அது இல்லை, பிரம்மா அபின்னத்துவ விஞ்ஞானம், பிரம்மா வேறு நீ வேறுங்கிற அபின்னத்துவம், பின்னம்னா வேறுபட்டது, அபின்னம்னா வேறுபடாதது, பிரம்மம் அபின்னத்துவ விஞ்ஞானம் பவமோக்ஷ காரணம், பிரம்மா நம்மளிடத்திலிருந்து வேறுபட்டது அல்லங்கிற ஒரு விஞ்ஞானம்தான்
பவமோக்ஷஸ்ய காரணம். இது ஒரு மகா வாக்கியம். மகா வாக்கியம், மகா வாக்கியம்னா உயர்வான பலனை கொடுக்கக்கூடிய வாக்கியங்கள் மகா வாக்கியம். மகா வாக்கியம்னா பெரிய வாக்கியம் கிடையாது, 25 வார்த்தை உள்ள வாக்கியம் கிடையாது, சின்ன வார்த்தை, ரெண்டே வார்த்தை. தத்துவமசி மகா வாக்கியம் ஒரே வார்த்தை தான், ஆனால் அதுக்குள்ளே மூணு வார்த்தை இருக்குது. தத்துவம் அசி, அஞ்சு எழுத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடுது. ஆனால் பலன் என்னன்னா ரொம்ப உயர்வான பலனை கொடுக்கும், மேலான பலனை கொடுக்கறது மகா வாக்கியம். நேற்று சொன்னாலையா, நேற்று தமிழில் ஒன்று சொன்னோமே, சிவம் உரு சிவ உரு வந்து வந்து எய்தும்னு ஏதோ ஒரு சொன்னமே, பக்குவம் வந்துச்சுன்னா சிவ தரிசனம் கிடைக்கணும்னு நேற்று பேசியிருக்கோமே. திருமூலர் திருமந்தத்தில் என்ன சொல்கிறார், உனக்கு பக்குவம் வரும்போது, அந்த அறிவு நிலை வரும்போது அருப்பம் தெரியும்னு சொல்கிறாரு. அருப்பம் தெரியும்னு சொல்லிட்டார். உனக்கு பக்குவம் வரும்போது அருபம் தெரியும்னு சொல்லிட்டார். ஆச்சா, இப்போ அதே மாதிரி பிரம்மா அபின்னத்துவ விஞ்ஞானம் பவமோக்ஷ காரணம். இந்த பவசாகரத்தினுடைய கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய, அடிமையாக இருக்கக்கூடிய ஸ்லேவாக தான் நம்ம இருக்கோம். ஸ்லேவாக தானே இருக்கோம், சாப்பிட்ற விஷயத்தில் ஃப்ரீயாக இருக்கும், ட்ரெஸ் பண்ணிக்கிற விஷயத்தில் ஃப்ரீயாக இருக்கும், பாக்கி எந்த விஷயத்தில் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வேலை செய்கிற இஷ்டத்துக்கு உங்கள் இஷ்டத்துக்கு வேலை செய்வீங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு இன்றைக்கி நான் 2 மணி நேரம் தான் வேலை செய்வேன் சொல்லுவீங்களா? ஆஃபீஸில் போய்ட்டு எனக்கு முக்கியமான வேலை, முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு சொல்லுவீங்களா? நீங்கள் சொல்ல முடியுமா? அப்புறம் ஆஃபீஸ் காலையில் 10 மணிக்கு நான், எனக்கு 3 மணிக்கு தான் வருவேன், எனக்கு வீட்டில் கெஸ்ட்டு வந்திருக்காங்க, சொல்ல முடியுமா? ஒரு நாளைக்கு சொல்லலாம், டெய்லி சொல்ல முடியும், அதுக்கே பர்மிஷன், இத்தனை பர்மிஷன் இருக்குது. நீ என்னென்னலாம் நீ பர்மிஷன் சொல்லுவியா, அத்தனை பர்மிஷன் அவன் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கான், நீ இதெல்லாம் சொல்லுவேன்னு. அப்போ எதுலையாவது சுதந்திரம் இருக்கா? என்ன காரணம்னா அஞ்ஞானம்னு சொல்கிறார். இது எப்படி அவ்வளோ பெரிய மிராக்கள் கொடுக்க போகுதுன்னா கொடுக்க போகுது. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த சுவம் இருக்குல்ல, அது மன வீச போகுது. நீங்கள் உள்ளே நுழைய நுழைய இந்த ரகசியங்கள் புரிய புரிய புரியணும், உணரணும். அறியறது தெரிகிறது பல ஜென்மாக்களாக நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். கோயிலுக்கு போகணும், நானும் போகணும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு 25 வருஷமாக சொல்லிகிட்ருக்கானா இல்லையா? அது கதை கிடையாது, இதெல்லாம் அறிவு தெரிவு. அது புரிதல் உணர்தல் தான் ரியலைசேஷன், அதுதான் என்லைட்மெண்ட்டு. இந்த ரியலைசேஷன் ஆகும்போது உள்ளே இருக்கக்கூடிய சிவம் மன வீச ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறதில்ல, உங்களை கிட்டக வரவங்களும் ஆனந்தமாக இருப்பாங்க. உங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, அவ்வளோ உற்சாகத்தோடு வராங்க, வந்து கொஞ்சம் நேரம் கலகலகலகலன்னு பேசிகிட்டு இருக்காங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, கொஞ்சம் நேரத்தில் அது கிளம்பி போயிடுறாங்க, அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. உங்கள் வீடு எப்படி இருக்குது? ஒரு மாதிரி இருக்குது, வெறிச்சோடி இருக்குமா, இருக்கா இல்லையா? அது மாதிரி மனம் வீசக்கூடிய ஒரு தருணம் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம உள்ளே பயணம் செய்கிறோம், அந்தர யாத்திரா பண்ணுறோம், பகிர்முக்கியிலேருந்து அந்தர்முக்கி ஆகிட்டோம். இப்போ அம்பாளுடைய அருணையாக கருணையினால் அம்பாள் தான் என்ன செய்கிறா, முதல்ல பிரம்மத்தை மறைக்கிறா, ஜெகத்தை மட்டுமே காமிக்கிறா. நீங்கள் தேட ஆரம்பித்த பிற்பாடே ஜெகத்தை மறைச்சிடுவான், சுவாமியை மட்டுமே காட்டுவா. சுவாமியை காட்டி சுவாமியை நம்ம பயணம் செய்யக்கூடிய பயணத்தை நம்ம தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவளால் தான் குற்றமற்ற யோகம் கிடைக்குது. அவளுக்கு பூஜை பண்ணுறதுனால கிரியானால தான் யோகம் கிடைக்குதுன்னு சொல்கிறாரு. கிரியானால தான் யோகம் கிடைக்குது. கிரியாங்கிறது பூஜை. யோகம் வந்தால் தான் ஞானம் வரும், குரு வருவார். முதல்ல கிரியா பண்ணுன்னு சொல்கிறதே குரு தான், இன்டைரக்டாக சொல்லிட்டு வருவார், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு சொல்லுவார். நீங்கள் ஒரு குருவை தேடலைன்னா பல விதமான குருவாக சொல்லிகிட்ருப்பார், உங்களுக்கு புரியாது. நீங்களும் எல்லார் பேச்சும் கேட்க மாட்டீங்க. இப்போ நமக்குன்னு ஒரு குரு வேணும்னு நீங்கள் தேடி உங்களுக்கு அவனே ஏவன், எந்த இறைவனை நீங்கள் வணங்குறீங்களோ அவங்களே குருவாக வருவாங்க உங்களுக்கு. யார் மேலே உங்களுக்கு பிரீத்தி அதிகமோ அவங்களே உங்களுக்கு குருவாக வருவாங்க. ஏன்னா அவங்க தான் வலிக்காமல் உங்களை கையை பிடிச்சி அழைச்சின்னு போவாங்க. பாக்கி எல்லோரும் உங்களை உதாசீனப்படுத்தலாம், அலட்சியப்படுத்தலாம், திட்டலாம், உங்களை ஹர்ட் பண்ணலாம், என்கவுண்டர் பண்ணலாம், எல்லாமே நடக்கும். இப்போ இந்த பிரம்மம் ஜீவன் ரெண்டும் வெவ்வேறுன்னு சொல்கிறது இல்லை, அபின்னத்துவ விஞ்ஞானம். இது சாதாரண ஞானம் இல்லை, விசேஷ ஞானம். சாதாரண ஞானம் அறிவு, விசேஷ ஞானம்னா மேலான அறிவு.
அந்த அறிவு வந்துச்சுன்னா பவமோக்ஷே காரணம், இந்த பவம் மோட்சத்தை அந்த இந்த 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 அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை அடையலாம். இந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை அடையலாம். நீ நினச்ச இடத்துக்கு போகலாம், நினச்ச இடத்துக்கு வரலாம், நினச்ச காரியங்களை செய்யலாம், நினச்சதை சம்பாதிக்கலாம், எல்லாத்துலேயும் அது பொருந்தும். நீங்கள் எல்லாத்தையும் முடி எல்லாத்தையும் விட்டுட்டு நீ சன்னியாசி போன்னு சொல்லலை, இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு. அதுக்கு தான் 75 வருஷம் கொடுத்துருக்கான பத்தாதா உனக்கு, 100 வருஷத்தில் உனக்கு 50 வயசுக்கு மேலே தானே உன்னை, அதுவும் கிரகஸ்தை விட்டுட்டு வான்னு சொல்லலையே. கிரகஸ்தத்துக்குள்ளே இருந்தே பற்றற்ற வாழ்க்கையை நடத்த கற்றுக்கோ, அறிவோடு இரு, கவலைப்படாத அப்படின்னு தானே சொல்லுது வேதம். விட்டுட்டு வான்னு சொல்லவே இல்லை. புரிஞ்சிக்கோ, நீ வந்திருக்க வேலை என்ன, எவ்வளோ நாள் எங்கே நிற்கணுங்கிறத புரிஞ்சிக்கோ. அந்த வயசை தாண்டிட்டேன், விட்டுட்டேன், வயசை விட்டுட்டேன்னா அது உன்னுடைய அஜ்ஞானம். எனக்கு குரு கிடைக்கல, எனக்கு பேரண்ட் கிடைக்கல, எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். யாரையும் நீ என்ன பண்ணக்கூடாது, குற்றம் சுமத்தவே முடியாது. டோன்ட் பிளேம் அதர்ஸ். தீதும் நன்றும் பிற தர வாரா, எல்லாம் உன்னோட ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவத்தின்னு லைன் இருக்குது. உன்னுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீ நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருக்க. உன்னுடைய விருப்பம் தமோ குணத்தில் இருக்கா, ரஜோகுணத்தில் இருக்கா, சத்வகுணத்தில் இருக்காங்கிறது தான் உனக்கு குரு சொல்கிறார். நீ இப்போ தமோ குணத்தில் இருக்காடா, இது மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்லுவார். ரஜோகுணத்தில் இருக்காடா, கொஞ்சம் குறைச்சிக்கோ, சத்வகுணத்துக்கு வாணுவார். இப்போ 8 மணி நேரம் சத்வகுணம் சொன்னேன், என்ன 8 மணி நேரத்தை எப்படி டிவைட் பண்ணலாம் தெரியுமா? 2 மணி நேரம் பூஜை பண்ணலாம், 2 மணி நேரம் தியானம் பண்ணலாம், 2 மணி நேரம் சிரவணம் பண்ணலாம், வேத விசாரம் பண்ணலாம், 2 மணி நேரம் பரோபகாரத்தை தொண்டு செய்யலாம். இதுதான் 8 மணி நேரத்தினுடைய கணக்கு. வேதாந்தத்தை தானே சொல்லுது, உன்னை நீ அறியணும்னா இதை 4த்தையும் செய்ய. அதை தான் சரியே கிரியே யோகம் ஞானம். இப்போ சொன்ன இல்லையா, 2 மணி நேரம் பூஜை, 2 மணி நேரம் வேத விசாரம், 2 மணி நேரம் தியானம், 2 மணி நேரம் பரோபகார்த்தம். இதுதான் சத்வகுணத்தினுடைய மகத்துவம், இதுதான் யோகம்னு பேர். இந்த யோகம் என்ன பண்ணுன்னா, இதை மெயின்டைன் பண்ணினா 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ சித்தசுத்தி அடைகிற வரைக்கும் இதை மெயின்டைன் பண்ணுனா, அது என்ன பண்ணணும்னா ஞானத்தினுடைய உச்சத்தை கொண்டு போய் நிறுத்திடும். 24 ஹவர்ஸையும் என்ன பண்ணோம், சத்வகுணத்திலே உங்களை கொண்டு போவோம். நான் சொன்னலே, நேற்று கண்ணு திறந்தாலும் சந்தோஷம், எனக்கு கண்ணை மூடுற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னல, யாராவது சொல்லுவாங்களா? சும்மா போய் சொல்கிறேண்ணா, சொல்லுங்கள். நான் போய் நான் கடமை செய்யாமல் இருக்கேன்னா, எங்கள் வீட்டுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் செய்யாமல் இருக்கேன்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது ஃபோன் பண்ணால் இன்றைக்கும் அரிசி டெலிவரி பண்ணிட்டு தான் வரேன். அதெல்லாம் நம்ம வேலையை நம்ம ஒரு பக்கம் செய்யணும், இவர் பிளான் பண்ணணும். மனசில் ஒரு வைராக்கியம் வரும், இந்த வைராக்கியம் தான் சிறப்பு. இந்த வைராக்கியத்துக்கு தான் கிரியா பண்ணுன்னு சொல்கிறது, பூஜை பண்ணுன்னு சொல்கிறது. செவ்வாய்க்கிழமை போய்க்கலாம், வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வைராக்கியம் தான் போதுமா உனக்கு? வாழ்க்கையில் தபஸுங்கிற வார்த்தையை ஏன் இந்த நான் வெஜிடேரியன் ஃபாலோ பண்ண மாட்டோம்? தபஸுங்கிற வார்த்தை, குருங்கிற வார்த்தை, ஞானங்கிற வார்த்தை, சித்திங்கிற வார்த்தை ஏன் நம்ம பயன்படுத்த மாட்டோம்? ரொம்ப கொடுமையாக இருக்கு. குரு இல்லை, குருவை மதிக்க மாட்டேன், சுயமரியாதை பகுத்தறிவு இருந்தால் இன்னொருத்தவன் காலில் எதுக்கு நான் போய் விழணும்? கை கட்டி வாய்ப்பொத்தி தலை சாய்த்து சாஸ்திராங்கமாக பண்ண சொல்கிறேன். பண்ணினவெல்லாம் மேலானவன், சொல்கிறவன்லாம் மேலானவன். அப்புறம் அவங்க தான் டாப் 5ல இருக்காங்கங்கிறது, அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க. 7 வயசுலேருந்து அவங்க தப வாழ்க்கை ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம 7 வயசுலேருந்து எனக்கு இதான் பிடிக்குங்கிறோம், சிக்கனை பார்த்து குக்கரை பார்த்து மட்டனை பார்த்து இதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறோம். சரி, பிரம்ம அபிநத்துவ விஞ்ஞானம் பவம் போங்கசிய காரணம். நான் வேறு பிரம்மம் வேறுங்கிற மாறுபாடு இல்லாத ஒரு அறிவு தான் மோட்சத்துக்கு காரணம். 2 லைன் தான். அடுத்தது, இது யாருக்கு புரியும்னா, புத்தைகி புதைகி புதைகினா விவேகி. நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்க்குறான் இல்லையா, நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்த்தா உண்மை எது பொய் எதுன்னு அர்த்தம். சத்து அசத்து, நல்லது கெட்டது, உண்மை பொய், உயர்வு தாழ்வு, இருட்டு வெளிச்சம், எல்லாம் இதை ரெண்டாக பிரிச்சிடும். இந்த விவேகத்தை கிரியா கொடுக்குது, இந்த விவேகத்தை கிரியா கொடுக்குது, பூஜை கொடுக்குது. நீங்கள் நடத்த வேண்டிய நிகழ்ச்சியெல்லாம் நடத்துறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை ஆட்களை எல்லாம் அந்த கிரியா ஃபார்ம் பண்ணுது. அனுகிரகம்னு சொல்கிறாங்க இல்லையா,
கடவுள் அனுகிரகம் பண்ணட்டும் காத்திருக்கேன் அப்படி சொல்கிறாங்களே, அந்த அனுகிரகங்கிறது என்னன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய நிகழ்ச்சியை நடத்து காட்டக்கூடிய சக்தி உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எங்கே நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் எல்லாம் கூடுவாங்க, தேவர்கள்லாம் ஒன்றா கூடி அந்த முடிவெடுத்து அந்த காரியத்தை. ரொம்ப நாளாக நினச்சிட்ருங்க நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி சிறப்பாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இல்லை நம்ம பையனுக்கு இந்த வேலையை வாங்கி அந்த ஸ்தானத்தில் உட்கார வைக்கணும், இல்லை நமக்கு இந்த வீட்டை கட்டி கொடுக்கணும், இல்லை இந்த ஒரு அன்னதானத்தை சிறப்பாக நடத்தணும். சாமி உற்சவாதிகளை ஏதோ ஒரு கொள்கை வச்சுருக்கீங்க, அது பர்சனலோ அது சோசியலோ, அந்த கொள்கையை நம்மளால் நடத்த முடியாது. ஆனால் நம்ம தபசக்தி இந்த தேவதைகளை இந்த கிரகங்களை எல்லாம் ஒன்று சேர்க்கும் நடத்துறதுக்கு, நம்மளை வச்சு அதுங்க நடத்திட்டு போயிடும். அதான் என்னை வச்சு காமெடி பண்ணலங்கிறது, அதான் நம்மளை வச்சு நம்மளுடைய தபஸு நம்மளுடைய வைராக்கியம் நம்மளுடைய முயற்சி என்ன பண்ணும், அந்த நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டும். இதை சம்சாரி சாதாரண மனுஷன் சின்ன சின்ன ஆசைகளாக வச்சுக்கிட்டு அல்பமாக ஓடிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு பணம் வேணும்னு கேளுங்களேன், எவ்வளோ பணம் வேணும்னு கேளுங்களேன், 100 கோடி சொல்லுவான், இல்லைன்னா 100 கோடி சொல்லுவான். சுவாமியே வந்து கேட்டால் கூட உடனே கேட்க தெரியாது, அது வேறு விஷயம், என்ன கேட்குறதுன்னு தெரியாது அவனுக்கு, ஏன்னா ஒரு லட்சியமே இருக்காது. இல்லைன்னா அல்பமாக இந்த வீட்டை கொஞ்சம் பெருசாக கட்டணும்பா, இதுக்கு ஒரு 100 வருஷமாக அதுக்கு எவ்வளோதோ விஷயம் இருக்குல்ல, எவ்வளோதோ விஷயம் இருக்குல்ல, அவன் கேட்க தெரியாது, ஏன்னா அவனுக்கு தெரியாது, அவ்வளோதான், தெரியாதுங்கிறதே அவனுக்கு தெரியல. நடக்குது நடக்கலை, பெரிதினும் பெரிது கேளுங்கிறாரு, பெரிதினும் பெரிது கேளுங்கிறாரு, நடக்குது நடக்கலை, கற்பனை தானே கேள, இப்போ என்ன போ கொடுக்குறாரு கொடுக்கல, அவர் நம்மகிட்ட வரவே போகிறாரு, வந்தால் பார்த்துக்கலாம், சில பேர் அறிவு அதிபுத்தி முதல்ல வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம், சில பேர் சொல்லுவாங்கன்னா முதல்ல சுவாமி பணம் கொடுக்கட்டும் அப்புறமா நான் செய்கிறேம்மா, கொடுத்ததுக்கெல்லாம் கொடுத்துருக்கானா கேட்டு பாருங்கள், 30% திருப்பி கொடுக்கணும், கொடுத்துருக்கானா கேளுங்க. சரி, இப்போ புதைகி விவேகி, விவேகி என்ன பண்ணுவான்னா, ஏனா இதன் பலனாக அறிவின் பலனாக அதித்திய ஆனந்தம், அதித்திய ஆனந்தம், ஈடு இணையற்றல்லாத ஈடு இணையில்லாத ஆனந்தத்தை பிரம்மத்தை சம்பத்தியத்தே, சம்பத்தியத்தே பத்தியத்தை அடைதல் சம்பத்தி நன்றாக அடைகிறான். ஈடு இணையில்லாத இறைவனை எப்போ ஜீவனும் பிரம்மனும் பிரம்மமும் ஒன்றுங்கிற அறிவு வரும்போது அவன் இந்த பேரானந்தத்தை அடைகிறான். இது எப்படின்னு உங்களுக்கு புரியாது, எப்படி அவரை அடைஞ்சால் நம்ம பேரானந்தம் அடைய முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் தியானம் பண்ணுங்களேன், ஜஸ்ட்டு தியானம் பண்ண உங்கள் மனசு மேலே ஏறி பயணம் செய்து மூலாதாரம் தலைக்குள்ளே இருக்கக்கூடிய மூலாதாரத்தை நோக்கி பயணம் செய்யுது. அங்கே சிவம் இருக்காருன்னு நீங்கள் கற்பனையாக வச்சிங்க, இல்லை குரு சொல்லியிருப்பார், ஒரு உயர்ந்த தத்துவம் தலைக்குள்ளே இருக்குது உயிர் இருக்குதுன்னு நினச்சிங்க, அதுதான் உங்களுடைய இருக்கும் இடம், அதுதான் உங்கள் வீடு பேர், அங்கே தான் நம்ம போக முடியல, அங்கே தான் அமைதியும் ஆனந்தமும் இருக்குது, அது நீ தான். இந்த அங்கே அது வரைக்கும் நாம் அங்கே போராடி இங்கே போராடி தலைக்குள்ளே பூர்வமத்தி தியானம் பண்ணி அப்படியே அமைதி நிலையை உள்ளே போகும்போது போகும்போது இருக்கும் இடத்தில் இருத்தல், ஒடுக்கும் இடத்தில் உதித்த இடத்தில் ஒடுங்குதல்ங்கிற ஒரு நிலை வருது. அந்த நேரத்தில் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அமைதியும் ஆனந்தமும் இருக்குது. அதை யார் அனுபவிக்கிறானா, இந்த மனமே அனுபவிக்குது. அதுக்குள்ளேயே கரைஞ்சி போச்சுன்னா நிர்விகல்பம், திரும்பி வெளியில் வராது, போச்சு முடிஞ்சிச்சு. வெளியில் வந்ததுன்னா அடுத்த நாள் வேலைகளை சிறப்பாக செய்யும், உற்சாகமாக செய்யும். இப்போ நீங்கள் வந்து உற்சாகமாயிரு கவலை, இப்போ வந்து நீ மகிழ்ச்சியாக காரியங்கள் சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தத்துவம். முதல்ல காரியங்கள் சரியாக நடக்கட்டும் அப்புறம் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கட்டும் அதுக்கப்புறமா நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிம்பாங்க. அப்படி இல்லை, பாசிட்டிவ் ஆட்டிடியூடு என்ன தெரியுமா, நீ மகிழ்ச்சியாயிரு எல்லா நிகழ்ச்சியிலும் சந்தோஷமாக நடக்கும் சரியாக நடக்கணும். மகிழ்ச்சியாக இருன்னா சொல்லக்கூடாது, இருக்க வைக்கணும், தியானம் பண்ணு, மைண்டு அமைதியான நிலையில் இருக்கிற இடத்துல இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் டென்ஷன் ஆகாமல் செய்வாங்க. இது ஒரு ஒரு பெக்யூலியர் நிலை, அது அதை அனுபவிச்சு தான் புரியும். இதை நான் அனுபவிக்கிறதுனால சொல்கிறேன், அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன், எந்த காரியம் எடுத்தாலும் கவலைப்படுறதில்ல, எல்லாருக்கும் நடக்கிறது தான் எனக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு.
ஏன் கவலைப்படுறதில்லை, ஏன் ப்ரெஷர் ஆகிறதில்லை? ஒரு காலத்தில் அஞ்ஞானத்தில் எல்லா நிலையும் கடந்து தான் வந்திருக்கோம். டென்ஷன் ஆகிறது, அவர் சண்டை போடுவார், அவர் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை போடுவார்னு சொல்லுவாங்க, வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. சண்டை போடுவாருன்னு சொல்லுவாங்க, கோபம் பயங்கரமாக வரணும். அது பர்ஃபெக்ஷனுக்காக, அதுவே தேவையில்லைங்கிறேன். அதுவே ஒரு அறிவு தான், அதுவே தேவையில்லை, அவசியம் இல்லை. சத்தியம் வது பிரியம் வது, உண்மையை தான் பேசுவேன், ஹாஸாக பேசுவேன், அப்படி பேச வேண்டாம். சத்தியம் வது பிரியம் வதுன்னு சொல்லுது வேதம். உண்மையை பேச அன்பாக பேசுன்னு சொல்லுது. சரி, அதுக்கு ஒரு அறிவு வேணும். அந்த நிலை வரும்போது இதெல்லாம் புரியுது, இல்லைன்னா புரியலை. சரி, இப்போ நீ ஆனந்த நிலையில் இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும்? அறிவை தேடணும். அதுதான் ஞானம். அதுதான் ஞானம் வந்தால் நீ உண்மையான நிலையில் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிற, எல்லாத்தையும் கூலாக செயல்படுத்துகிற, எல்லா காரியமும் பண்ணுற, சைலண்ட்டாக இருக்க, பிரம்மாண்டமான வேலைகள்லாம் தானாக நடக்குது. இதுதான் அந்த வல்லமை, சர்வ வல்லமைங்கிறது இதுதான். இந்த ஞானம் வரும்போது இப்போ இவர் அனுப்புகிறாரு, சிவபெருமான் வந்து அகஸ்தியர் அனுப்புகிறார், எங்கே சவுத்துக்கு அனுப்புகிறார் இல்லையா, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். சுவாமி கல்யாணத்துக்கு அங்கே கூட்டம் ஏறிடுச்சு அதனால். ஆனால் உண்மை, சுவாமி திருமந்திரம் என்ன சொல்லுதுன்னா, நடுவுநிலை தாண்டினா சரியும், நடுவுநிலை மக்கள் மக்கள் மனசில் நடுவுநிலை இல்லைன்னா, நடுநிலை இல்லை, நேர்மை இல்லைன்னு சொன்னால் பூமி சரியும். அதுதான் தத்துவம். சரிஞ்ச பிற்பாடு மக்கள் எல்லாம் போராடுவாங்க, தவறு செஞ்சவங்க நல்ல செறிஞ்சிடுச்சு, நல்லவங்க பாதிக்கப்படுறாங்களே சுவாமின்னு தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க. அப்படி ஓடும்போது அகஸ்தியர் அனுப்புகிறார். ஏன் அவரை அனுப்புகிறாருன்னா, அது ஒரு தத்துவம், அகத்தின்ங்கிறாங்க. அகத்தி நமக்குள்ளே இருக்கல உயிர், அது எப்போதும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் சர்வ வல்லமை கிடச்சிரும். சர்வ வல்லமைங்கிறதுனா உங்கள் வேலையை தேவர்கள் செஞ்சிட்ருப்பாங்க, நீங்கள் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டாக இருப்பீங்க. புரியுதா? இப்போ குடும்பத்தலைவன் இருக்கேன், இந்த குடும்பத்தலைவன் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் என்ன இருக்கும், ராஜபோகமாக போயின்ட்டுருக்கும். சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு அவர் உடம்பு சரியாமல் படுத்துட்டாலோ இல்லை போய் சேர்ந்துட்டாலோ அந்த குடும்பம் என்ன ஆகிடுது, டவுன் ஆகிடுது இல்லையா? அப்போ அந்த வல்லமையை, அந்த சக்தியை அந்த குடும்பத்துக்கு ஒரு தலைவனை கொடுக்குது. இப்போ பதவியில் இருக்கிறாங்கன்னா பதவியில் பதவியை கொடுக்கறது பிரம்மம். நீங்கள் பதவியில் இருக்கிறவங்களெல்லாம் சாதாரணமாக இடப்படக்கூடாது, அது உங்களுடைய அஞ்ஞானம், முட்டாள்தனம். அவங்க நல்லவன் கெட்டவன் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுலாம் அவன் வேலையே கிடையாது. அவங்க பதவியில் இருக்காங்க, பதவியில் இருக்கான்னா பவரில் இருக்காங்க, வல்லமையில் இருக்காங்க, பிரம்மம் அவங்கள நியமிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஈக்குவல் டு காடு தான் அவங்களும். அதெல்லாம் நம்ம ரியலைசேஷன் பண்ணணும். அவங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க அப்படிலாம், அதெல்லாம் உன் வேலை இல்லை. அதுக்கெலாம் காரணம் சொல்கிறேன் நான், அப்புறமா சொல்கிறேன். அதுக்கெலாம் அப்புறம், அதுக்கு வேறு இது இருக்குது. இந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த ஸ்தானத்துக்கான மதிப்பு மரியாதை கொடுக்கணும். கொடுத்து அவங்க சொல்கிறத கேட்டாகணும், ஒபே பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒபே த ரூல்னு, அவ்வளோதான் ஃபஸ்ட் பாயிண்ட். ஆண்டவன் கட்டளைங்கிறது அதுதான். அப்போ அவங்க நினைக்கிறது எல்லா கிரகங்களும் ஒன்று சேர்ந்து வேலை செய்தா இல்லையா அந்த பவர் வரும்போது. இப்போ ஒருத்தவங்க, அவங்க ஒரு சிஎம்மாக இருக்காங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா? அதே மாதிரி தபஸ் பண்ணுறவனுக்கு, சம்சாரியாக இருக்கிறவனுக்கு குடும்பத்தில் ஒரு காரியத்தை முடிவு எடுத்தானா எல்லா காரியமும் நடக்குது. அந்த சக்தி இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் மிளரும், பிரகாசிக்கும். இல்லைன்னா அது போயிடுச்சே, எங்கள் லைஃபெல்லாம் முடிஞ்சிச்சேன்னு நீ உட்காந்து அழுவக்கூடாது, அஞ்ஞானிகள் துக்கப்படுகிறார்கள்னு ஆகிடும். நீ என்ன பண்ணும், அந்த ஃபோர்ஸை நான் பண்ணி கொண்டு வரேன், எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் நிற்கிறேன்னு ஒருத்தன் ஏந்து நிற்கணும், நிற்க வைக்கும். திரும்ப அவன் தபாஷ் பண்ணுவான், அவன் ஒரு 20 குடும்பத்தை சென்டர் பாயிண்ட்டாக இருந்து வழி நடத்துவான். புரியுதா? ஒரு குடும்பத்துக்கு, ஒரு குலத்துக்கு ஒரு ஆளை போடும், அது போடும். அது போட்டு கணக்கெலாம் இருக்குது, நிறைய கணக்கு இருக்குது, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கலாம். இது புரிஞ்சேன்னா அது புரியும், வேறு ஒன்றும் இல்லை. அது புரிஞ்சால் எல்லாமே புரியும். பிரம்மம் புரிஞ்சிச்சுன்னா எல்லாமே புரியும். எல்லா ஜென்மாவிலையும் உள்ள அனுபவங்களை ஒரே ஜென்மாவில் நம்ம சொல்லிடலாம், பேச முடியும், பேச முடியும், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவசியம் இருந்தால் பேசலாம், அப்படியே பேசுவேன். ஸோ இந்த அத்வித்தியமான ஆனந்தம் பிரம்மம், ஈடு இணை இல்லாத ஆனந்தத்தை அடைகிறான் வேதாந்தம். அடைகிறான்னா அறிகிறான்னு அர்த்தம், அறிதலே அடைதல்.
பத்தாவது மனிதன் நீ தான் சொல்லும்போது அங்கே நீ ஒன்றும் அடையலை, போய் வெளியில் இருந்தால் தான் அடையிறதுக்கு, உன்குள்ளேயே இருக்கிறான், அதை நீ அறிகிறது தான் அடைதல், அறிதலே அடைதல். வெளியில் போனால் தான் தேடுறது, அடையிறது, ரீச் பண்ணுறது. இங்கே அடைதல் கிடையாது, அறிதல் தான் அடைதல். ஏன்னா நீ தான் தேடுறவன், தேடப்படும் பொருளே கிடையாது. நேற்றே சொன்னோம், சப்ஜெக்ட் நெவர் பிகம்ஸ் ஆப்ஜெக்ட். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அதான் அத்வைத்தம். இது கொஞ்சம் உள்ள உன்னதமான ஞானம், அது இப்போ புரியாருன்னா அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். சித்தாந்தம் முதல்ல புரிஞ்சுக்குங்க, நம்மளோட வாழ்க்கையோட. அதுக்கு தான் சுவாமி அம்பாள்னு பேரை வச்சாங்க. சைவ சித்தாந்தம் புரிஞ்சாதான் வேதாந்தம் புரியும். ஏன்னா வேதாந்தம் அறிவு மட்டும் பேசுறது, அருவத்தை பேசுறது. உருவமே புரியலைன்னா அருவம் எப்படி புரியும்? புரிஞ்சிச்சா? அதனால் இது ஒரு நிலை. இந்த நிலையில் தேவர்கள் எல்லாம் நமக்கு வேலை செய்கிறாங்க, கை கட்டி வேலை செய்கிறாங்க. ஒவ்வொரு நிலையும் நீங்கள் தொடரும்போது, இப்போ இந்த 9 பேர் அட்மின் கொடுத்துருக்காங்க இல்லையா, 9 பேர் மாயை தான் படைக்குது. எங்கேயாவது காமிச்சிக்குதா, நான் தான் படைத்தேன் எல்லாரையும்னு? எல்லா ஈஸ்வரன் பிரம்மா விஷ்ணு நான் தான் படைத்தேன்னு சொல்லுது அது எங்கேயாவது? வேதம் சொல்லுது மாயை தான் படைச்சது, அம்பாள் தான் படைத்தா எல்லாரையும். அதுக்கு தான் பராசக்தின்னு வச்சாங்க. அதுக்கு மேலே சிவம் இருக்கார், பரபிரம்மம்ங்கிற வார்த்தையை சொல்கிறோம். புரியறதுக்கான வார்த்தைகள் எல்லாம் ஒன்று தான், கடைசியில் ஒன்று தான் புரியும். நீங்களே இயல்பாகவே ஆனந்த நிலையில் இருப்பீங்க, எல்லாமே சாதாரணமாக நடக்கும், தானாக நடக்கும். அடியன்னு கூட சொல்லுவேன், எல்லாம் தானாக நடக்கணுவேன், அடிக்கடி சொல்லுவேன். அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது, கேட்டு பாருங்கள். நம்ம வேல் பூஜைக்கு வரக்கூடிய அடியார்களை கேட்டு பாருங்கள், அவங்க ஒரே பதட்டத்தோடு வந்து புலம்புவாங்க, வருத்தப்படுவாங்க, துக்கப்படுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க துக்கம் என்னென்னு எனக்கு தெரிஞ்சால் கூட நான் வந்து சொல்ல வேண்டியது சொல்லிவிடுவேன், அதுதான் நடந்துட்டுருக்கு. கேட்டு பாருங்கள், பக்கத்தில் இருக்காங்க, அந்த தம்பதிகள் இருக்காங்க, 10 பேர் இல்லை 100 பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட. இதெல்லாம் இருக்காங்க, விட்னஸ் லைவிங் வின்னிங் அது லிவிங் எக்ஸாம்பிள்லாம் இருக்காங்க. சொல்லி தான் செய்கிறார் சுவாமிநாதன் சுவாமி. என்ன காரணம்னா, இருக்கும் இடத்தில் இருத்தல், உதித்த இடத்தில் ஒடுங்குதல். நீ எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது. பாம்பு கருடனை பார்த்து கேட்குதான், பாம்பு கருடன் சத்தம் கேட்டாலே 100 காத தூரம் ஓடுமா, அவ்வளோ பயம். ஆனால் அது சுவாமி தலையில் கழுத்தில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு கருடன் என்ன இந்த பக்கம்லாம் போகக்கூடாது, போ போ அங்கே போ அந்த பக்கம் போ அப்படின்னுச்சான். அப்போ கருடன் சொன்னிச்சான், யாரும் இருக்கிற இடத்துல பரமேஸ்வரன் கழுத்தில் இருக்கனால உனக்கு கொழுப்பு, நீ பேட்டா நீ கீழே இறங்கு, அப்புறம் உனக்கு கச்சேரி வச்சுக்கிறேன்னு சொன்னிச்சான். சொல்லுவாங்க, பாட்டி சொல்லுவா. சரி, இப்போ என்னன்னா, ஆத்ம ஏகத்துவ ஞானம் மோக்ஷம், ஆத்ம ஏகத்துவ ஞானம் மோக்ஷம். ஆத்மா ஜீவன் ஒன்று தான், அந்த அறிவு தான் மோக்ஷம். இது ஒரு மகா வாக்கியம். பிரம்மம் ஒன்றே என்ற அறிவே மோக்ஷம். அப்புறம் பகவத்கீதையில் இவர் சொன்னது, புனர்ஜென்மா பாவக மோக்ஷக, திரும்ப பிறக்க மாட்டேன் அந்த நிலை வந்துருண்டா அப்படின்னு பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறார். புனர்ஜென்மா பாவக மோக்ஷக அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ஸ்வ ஆத்மனி அவஸ்தான மோக்ஷக, இதுதான் இந்த லைனு. இந்த லைனை தான் வந்து ரமணர் ஃபாலோ பண்ண லைனு. இது என்னென்னா, இந்த மகா வாக்கியம் அவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சுங்கிறது தான் கேள்வி. ஆனால் எல்லாத்தையும் தேடியிருக்காங்க, நான் சொன்னேன் இல்லையா, 6 பேரும் ஒன்றுன்னு. ரிஷி, சத்வகுரு, சாரி சத்குரு, யோகி, ஞானி, சித்த, ரிஷி, அப்புறம் பிரம்மம். இந்த 6 பேரும் ஒன்றுங்கிறதுல அவங்க இயல்பாகவே என்ன பண்ணுறாங்க, இந்த தத்துவத்தை தான் அவர் எக்ஸ்பிரிமெண்டல் பண்ணியிருக்காரு. எந்த தத்துவம்னா, ஸ்வாத்மனி அவஸ்தானம் மோக்ஷக. ஒரு ஆத்மா, ஒரு மனசு தான் இருக்க வேண்டிய ஆத்மாவில் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் மோக்ஷக. ஸ்வ ஆத்மனி, என்னுடைய ஆத்மா அவஸ்தானம், என்ன இடத்துல இருக்கணுமோ அங்கே இருக்கிறது அவஸ்தானம் மோக்ஷக. இருக்கும் இடத்தில் இருத்தல் மோக்ஷம், அதான் வீடு, அதான் வீடு பேர், பெறுவது பேர். இப்போ வீட்டில் இருக்கிற வரைக்கும் சௌகரியமாக இருக்குமா? இருக்கிற இடத்த விட்டுட்டு வெளியில் வரோம், அது வேலைக்கோ கடைக்கோ ஏதோ ஒரு காரணம் சொல்லி வெளியில் வந்தால் திரும்ப இருக்கும் இடத்தில் இருக்கிற வரைக்கும் ட்ரபுள் இருக்க தானே செய்யுது. இப்போ வீட்டில் இருக்கிற மாதிரி ரோட்டில் இருக்க முடியுமா? அப்போ இருக்க வேண்டிய இடம் எது இருக்க, அதுதான் ஸ்வாத்மனி அவஸ்தானம்னு பேர். யதாஸ்தானம்னு சொல்லுவாங்க இல்லையா,
தேர் யதாஸ்தானத்துக்கு வந்துருச்சான்னு சொல்லுவாங்க. தேர் இருக்கிற இடத்துல சௌகரியமாக வந்திருக்கும், வருஷம் ஃபுல்லாக நின்றுட்டு இருந்திருக்கும். அதை போட்டு சுவாமியை ஏற்றி இழுத்து நாலு வீதிக்கு பள்ளம் மேடு அப்படி கொண்டு வந்து சேர்க்குறது, அது சில பேர் பாதி தூரம் இழுத்துட்டு உஷாமல் கலப்பி விட்ருவான், பாதியில் விட்ருவான், அதான் தேரை இழுத்து தெருவில் விட்றதுன்னு பேர். எல்லாம் அவனை தூண்டி விட்டு நான் செய்கிறேன், நான் உங்கள் கூட இருப்பேன், கடைசி வரைக்கும் இருப்பேன், அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சொல்லிவிட்டு தேரை பாதி தூரம் கொண்டு வந்துட்டு முதல் வீதி போயிடும் உற்சாகத்தில், அப்புறம் இவருக்கு பீஸ் போயிடும், எனர்ஜி போயிடும். இதை கொஞ்சம் பார்த்துக்க நான் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான்னு வச்சுக்க, டீ சாப்பிட்றேன் ஜூஸ் சாப்பிட்றேன் போயிட்டான்னு வச்சுக்க, தேர் அங்கேயே நிற்கும். எங்கள் ஊரில் எல்லாம் ஸ்கூல் வச்சு ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்ருவாங்க, டே நீங்கள் தேர் யதாஸ்தானம் வந்தால் நாளைக்கு லீவு. அவனை லீவ் உள்ள வச்சுக்க, இவனுங்க ஸ்லோவாக இழுப்பானுங்க. நம்ம இழுத்து வந்து தேர்ந்தால் அது வரைக்கும் டெய்லி லீவு, மூணு நாள்லாம் தேர் இழுத்துருக்கோம், அங்கேயாவது மழை காலத்து நின்றுக்கும். அது மன்னார்குடி ராஜகோபால சுவாமி சொல்கிறேன், பெரிய தேர் அது, வெளி தேர் உள் தேர்லாம் இருக்குது அது, பெரிய தேதி பெரிய வீதி. நீ இழுத்து வந்து சேர்த்துட்டா நாளைக்கு லீவுன்னு சொன்னால் வேகமாக இழுப்பான். லீவு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் வச்சுங்களேன், ஸ்லோவாக இழுப்பான். ஒரு தெருவுக்கு ரெண்டு நாள் வச்சுருவான், போட்டு எட்டு நாள் லீவ் போடு. ஏன்னா ஸ்டூடெண்ட்டை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. 9th 10th +1 +2 நாலு கோர்ஸ் இழுப்பாங்க. நேஷனல் ஹையர் செகண்டரி ஸ்கூலு பசங்க தான் வந்து இழுப்பாங்க. ரொம்ப ஆனந்த நிலை அதெல்லாம். ஸ்வஸ்தானி அவஸ்தானம் மோட்சக, எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல நீ இருக்கிற, இருக்கும் இடத்தில் இருத்தலே மோட்சம். இடிநேற்றை ஒன்றை சரி அடுத்தது இந்த இடத்த நோக்கி தான் நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது புரிஞ்சுங்க. ஸ்வத்துக்கு நம்ம போகிறதுக்கு தான் பயணம் செஞ்சுட்ருக்கோம். புவனேஸ்வரி கீழே மூல குண்டலினியாக இருக்கா, ஆறு ஆதாரங்களை திறந்து பூர்வமத்திக்கு வந்து உள்ள நுழைஞ்சி சிவதலத்துக்கு போயிடுறா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்கும் இடத்தை நோக்கி பயணிக்கிறது தான். இப்போ காமாட்சி மேலேருந்து கீழே இறங்குறாங்களா இல்லையா தபஸுக்காக? எதுக்கு திரும்பல வராங்க? அறம் வளர்க்கறதுக்காக வராங்க. ஆச்சரியம் பின்னாடி வருது. அப்புறம் சிவத்தத்துவ அவகமம் மோட்சக, நேற்று பார்த்தோம் சிவத்தத்துவ அவகமம், உன்னுடைய சுய தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது மோட்சம். எங்கேயும் தேட வேண்டாம், நீ யார் நீ புரிஞ்சுக்கிட்டா நீனே பிரம்மம். அது சொல்கிறது சிவத்தத்துவ அவகமம் மோட்சக, பிரம்ம அபிநத்துவ விஞ்ஞானம் மோட்சக. இந்த இந்த லைன் இன்றைக்கி பார்க்குற லைன் இதெல்லாம் மகா வாக்கியம், இதெல்லாம் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். இருக்கும் இடத்துக்கு போகிறது யார்? ஜீவன். இருக்கிற இடம் எது? பரமம், பிரம்மம். ரெண்டும் வெவ்வேறு இடத்துல இருக்கா? இல்லை, உள்ளே வெளியெல்லாம் கிடையாது. நேற்று பார்த்துருக்கோம் அது பறந்து இருக்கு. அச்சா இது இது வரைக்கும் இருக்கட்டும், ஒரே ஒரு பாட்டு. அப்போ இங்கே வந்து சொற்கள் தான் மூணு, இங்கே பாயிண்ட் வர பாயிண்ட் இதுதான், சொற்கள் தான் மூணு, அவன் அவள் அதுன்னு. அங்கே இருக்கிறது அவன் உண்டி தான், அவளும் அதுவும். அவள்ங்கிறது அம்பாள், அதுங்கிறது ஜீவராசிகள், அவன்கிறது பிரம்மம். சொற்கள் தான் மூணு. இந்த சைவ சித்தாந்தம் மூணுத்தையும் தனித்தனியாக பார்க்குது, வேதாந்தம் மூணு ஒன்றுங்குது, அதுதான் வித்தியாசம். சித்தாந்தம் புரிஞ்சால் தான் வேதாந்தம் புரியும். சித்தாந்தமே புரியாதவனுக்கு வேதாந்தம் நடத்தக்கூடாது. அதனால தான் ரெண்டுத்தையும் கலந்து பேசின்னு இருக்கோம் நம்ம, புரியுதா? நம்மளது மகாயோகம். மகாயோகங்கிற வார்த்தை திருமந்திரத்தில் இருக்குது, மகாயோகங்கிற வார்த்தை புராணத்தில் இருக்குது, உபநிஷத்தில் இருக்குது, நான் பின்னாடி கொண்டு வரேன். அது ரமணர் மகாயோகங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கார். என்ன மகாயோகம்னா நாலுத்தையும் செய்கிறது, கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம், நாலுத்தையும் பண்ணுறது, அது பேர் மகாயோகம்னு பேர். முருகன் நமக்கு மகாயோகத்தை தான் கொடுத்துருக்கார். நாளும் புரியுது நமக்கு, நாளும் ஒரே நோக்கத்தில் தான் போய் நிற்குது. அதுலேயும் உச்சத்தை முதல்ல கொடுத்துட்டார், எது கஷ்டமோ அதை ஈஸியாக கொடுத்துட்டார் நமக்கு. அப்புறம் எல்லாத்தையும் புரிய வைக்கிறார் ஒன் பை ஒன்னாக, புரியுதா? இது வரைக்கும் இருக்கட்டும். இந்த அது வார்த்தைகள் தான் மூணு, சொற்கள் தான் மூணு, பொருள் ஒன்று, ஒரு வஸ்து மூணு நாமம். ஒரே ஒரு பாட்டு திருமந்திரம் பார்க்கலாம். அரிய சிவனுரு அமரும்னு சொன்னமே, கிரியை பண்ணால் அரிய சிவனுரு அமரும், உன் மேலேயே அமரும். இது புரியாமல் இருக்கிறதுனால இப்படி புரியுது, புரியாமல் இருக்கிறதுனால இப்படி புரிய வைக்கிறார். அரிய சிவனுரு அமரும், அது பேர் சாரூபம்னு பேர். நீங்கள் கிரியா பண்ணிக்கிட்டே இருங்க, பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, முருகனுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா ஆணு பெண்ணெலாம் அங்கே பேதம் கிடையாது. உங்களை பார்த்தா முருகன் பற்றி தான் ஞாபகம் வரும், முருகன் ஸ்வரூபம் உங்களுக்கு வந்துடும். இது நம்ம தனியாக சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, இவர் என்னென்னமோ புலம்புறாருன்னு சொல்லுவாங்க.
இருளாததை யாரும் சொல்கிறதில்ல, இருக்கிறது தான் சொல்கிறாங்க. அவங்க சிரவணம் பண்ணியிருப்பாங்க, இப்போ நமக்கு ஆதன்டிக்காக என்ன இருக்குது, அங்கீகாரம் கொடுக்குது திருமந்திரமும் அதை தான் சொல்லுது. அப்புறம் முக்கியமான வார்த்தை அருவம் தெரியும், பருவத்து தேர்ந்திடும், தேர்ந்திடும் பருவத்து அருவம் தெரியும், ரிவர்ஸில் போட்டிருக்காரு. தேர்ந்திடும் பருவத்து தெரியும், என்ன தெரியும், அருவம் தெரியும். உனக்கு இப்போ தெரியலன்னு சொல்ல தெரியுது அறிவு, அது தேர்ந்திடும் பருவங்கிற. நீ இந்த கிரியாவை தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு அது தேர்ந்தெடுத்து ஒரு பருவத்தில் ஒரு காலத்தில் அருவத்தை தெரிய வைக்கும். ஆ அகத்தியம் இப்போ தான் பேசினா அதே பாட்டே வந்துடுச்சு, இது பின்னாடி வரும்னு நினச்சேன், முன்னாடியே வந்துடுச்சு. நடுவன் இல்லாது இவ்வுலகம் சரிந்து கெடுகின்றது, அகத்தியம்னு பேர். ரெண்டாவது தந்திரம், திருமந்திரத்தினுடைய ரெண்டாவது தந்திரம் அகத்தியம்ங்கிற டைட்டிலு. நடுவன் இல்லாது இவ்வுலகம் சரிந்து கெடுகின்றது எம்பெருமான் என்ன, நடுவில் அங்கி அகத்திய நீ போய் முடுகிய வையத்து முன்னிரண்டானே. நடுவன் இல்லாது இவ்வுலகம் சரிந்து கெடுகின்றது எம்பெருமான் என்ன, நடுவில் அங்கி அகத்திய நீ போய் முடுகிய வையத்து முன்னிரென்றானே. இதான் பாங்க பாயிண்ட்டு. அந்த இதில் பார்த்தோம் இல்லையா, இருக்கும் இடத்தில் ஸ்வதத்துவ அவகமம் யதாஸ்தானம் சொன்னனே. ஒரு நிமிஷம், 220 ஸ்வ ஆத்மனி அவஸ்தான மோக்ஷகன்னு சொன்னோம் இல்லையா, ஸ்வ ஆத்மனி அவஸ்தான மோக்ஷக, இருக்கும் இடத்துல இருக்கிறது மோக்ஷம். இப்போ இந்த உயிருங்கிறது இருக்கக்கூடிய இடத்துல அவனுடைய மனசு வெளியில் இல்லாமல் உள்ளே இருக்க வேண்டிய இருகத குகையில் இருக்கக்கூடிய உயிரோடு அவன் மனசு இருக்குது, அதுதான் அகத்தின்னு பேர் அப்படின்னு தமிழாசிரியர்கள் தமிழ் உரையாளர்கள் எழுதியிருக்காங்க. அந்த அர்த்தம் பொருந்துது, 100% பொருந்துது. என்னென்னா நடுவன் இல்லாது இவ்வுலகம் சரிந்து, நேர்மை இல்லாததுனால இந்த உலகம் சரிந்து போகுது. அங்கங்கே செத்து போகிறான் இல்லையா, அங்கங்கே பூகம்பம் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் காமிக்குதா, அதை சொல்கிறார். நடுவன் இல்லாது இவ்வுலகம் சரிந்து கெடுகின்றது, கெட்டு போகிறதுனால எல்லா தேவர்களும் ஜீவராசிகளும் நல்லவர்கள் எல்லாம் சிவத்தை நோக்கி ஓடுறாங்க. கெட்டவன் ஓடுவானா, கெட்டவன் ஓட மாட்டான், நல்லவன் தான் ஓடுவான். கெட்டவனால தானே இதெல்லாம் நடக்குது. நடுவன் இல்லாது இவ்வுலகம் சரிந்து கெடுகின்றது எம்பெருமான் என்ன, எம்பெருமானே சிவனேன்னு எல்லாம் ஓடி வராங்க. எல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் தீர்க்க முடியாத பிரச்சனை எல்லாத்தையும் தலைவர் தான் தீர்த்து வைக்கணும், ஏன்னா அவர் தான் சர்வஜனங்க. எல்லாம் ஓடி என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தேவர்கள்லாம் முறையிட்டு கேட்குறாங்க, யோசிக்கிறார். சரி நடுவு நிற்கலை, இப்போ நடுவை நிற்கிறதுக்கு ஒரு ஆள் ஒருத்தன் இருக்கான், அவனை கூப்பிடு. அவன் தான் அகத்தி. அகத்தினா எங்கே இருக்கணுமோ அகத்தில் அவன் இருக்கான். பிராமணர்கள் சொல்கிறாங்களே அகம்னு சொல்கிறாங்களே, அகம்னா வீடு, வீட்டில் இருக்கான். வீடுனா அகம், இருக்க வேண்டிய இடம் அகம். அவன் இருக்க வேண்டிய இடத்துல அவன் இருக்கிறதுனால அவன் என்ன நினைக்கிறானோ அது அந்த சங்கல்பம் சித்தியாகும். சங்கல்பத்தினாலேயே சித்தியாகிறது தான் மகா காரியங்கள்லாம் செய்ய முடியும். மகத்தான காரியங்கள், பிரம்மாண்டமான காரியங்கள்லாம் இருக்கும் இடத்துல இருந்தால் தான் நீ செய்ய முடியும். இப்போ இந்த உங்கள் மனநிலை நீங்கள் பண்ணுற தபஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஒரு நோக்கத்தை வச்சு நீங்கள் தபஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதை அடையணும்னு. அப்போ இந்த பயணம் வந்து இருக்க வேண்டிய இடத்த நோக்கி பயணிக்குது. அந்த பாயிண்ட்டை டச் பண்ணிச்சுன்னா அந்த காரியத்துக்கு எல்லோரும் கூடிடுவாங்க நடத்துகிறதுக்கு. எந்த இதுமா, எந்த இது சொல், அவன் இருக்கும் இடத்தில், அவன் இருக்கும் இடத்தில் யார், எவன் இருக்கும் இடத்தில், நீ கேள்வி கேள்வி அகத்து அகத்தில் அவன்கிறது இங்கே அகஸ்தியர். அகஸ்தியர் தான் எங்கே இருக்கணுமோ மானுடமாக இப்போ இருக்கார், கீழே இறங்கிட்டார், எங்கே சவுத்துக்கு வந்த சவுத்துக்கு வரப்போகிறார். அவரை கூப்பிடு, அவரை கூப்பிட்டு இந்த காரியத்தை போய் நில்லு. யார் இருக்கும் இடத்தில் இருந்தால் அவங்க சர்வ வல்லமை பெற்றவர்களாக இருப்பாங்களோ அவர் அகத்தி. அவருடைய தீ அகத்தில் இருக்குது, இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அந்த தீங்கிறது உயிர், தீங்கிறது உயிர், அந்த சுடர் அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது, அதனால் சர்வ வல்லமை பெற்றதாக இருக்குது. அவர் தான் இந்த இடத்துக்கு போனால் சரியாக வரும்னு முடிவெடுக்கிறார் பரம்பொருள். இப்போ தானே இப்போ அந்த வாட்டி சொன்ன இதை சொன்ன இல்லையா, ஸ்வாத்மனி அவஸ்தானம் மோக்ஷக, அவஸ்தானங்கிறது அவன் இருக்க வேண்டிய இடம், யதாஸ்தானம்.
அதுதான் இவர் வண்டி அந்த அளவுக்கு அந்த வல்லமை இருக்கு அவர்கிட்ட. இப்போ ரிஷேஸ்வரங்கன்னு ஒருத்தன் இருந்தான். ஓ நாட்டில் பஞ்சம் இருக்குது, மழையே பெய்யல. அந்த ரிஷேஸ்வரங்கன் கால் அதுக்கு ஒரு ரிஷி சொல்கிறார் பதில். ரிஷேஸ்வரங்கன் வந்து இந்த உலகத்தில் பெண்ணையே பார்த்துருக்கக்கூடாது, ஆண் பெண் பேதம் இல்லாத ஒரு பையனாக இருக்கணும். அவன் கால் பட்டானா மழை பெய்யும்னு சொல்கிறார் விபாண்டக்குன்னு. விபாண்டக்குடைய பையன் ரிஷேஸ்வரங்கன்னு அதுக்கு ஒரு யாரோ ஒரு ரிஷி சொல்கிறார், கைட் பண்ணுறாங்க. அதுக்கு யாரோ ரம்பையோ மேனகோ யாரோ ஊர்வசியில் யாரோ ஒருத்தவங்களை அழைச்சிட்டு போயிட்டு அவங்க கூட பழக்கப்படுத்தி அவனை அந்த வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த வல்லமை அவன்கிட்ட இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வல்லமை இருக்கும். எல்லாருக்கும் ஒரே ஸ்கில்லில் கொடுக்கறது இல்லை. அட்மின் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலை தானே கொடுக்குறாங்க. அந்த ஸ்கில் இவர்கிட்ட இருக்குது. பெரிய மகான பிரம்மாண்டமான வேலையாக கலசத்துக்குள்ளே கடலை கலசத்துக்குள்ளே ஒடிக்கிறாரு. ஆள் தான் ஆளை பார்த்து உருவு கண்டு எல்லாமே வேண்டுங்கிற மாதிரி ஆளை பார்த்து கருப்பாக இருக்காங்க, குள்ளமாக இருக்காங்க அப்புடின்னா அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணால் தொலைஞ்சான். அவன் செத்தான் சைலண்டாக, சைலண்ட் கில்லர் மாதிரி. என்னது லெசன், அவங்க செய்யக்கூடிய வேலைகள் பதில் சொல்லிட்டு போயிடும். ஆஹா நம்ம அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமேனு அவன் வருத்தப்படுவான். அது மாதிரி நடுவுநில்லாத இவ்வுலகம் சரிந்து கெடுகின்றது எம்பெருமான் என்னன்னு எல்லாம் வந்து கேட்கும்போது நடுவில் அங்கி அகத்திய, நடுவில் அங்கி வச்சுருக்கக்கூடிய நெருப்பை வச்சுருக்கக்கூடிய அகத்தி நீ போய் முடுகிய வையத்து, இப்போ மாறுபட்டு இருக்கக்கூடிய வையத்தை சரி செய்க முன்னீர் என்றானே. நீ போய் முன்ன நின்னா அது சரியாக நிற்கும், அவன் கால்பட்டால் அது நிற்கும். எல்லாத்துக்கும் அது இருக்குது, தத்துவம் இருக்குது இருக்குது. அந்த மாதிரி தபஸ் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு. ஏன் அகத்தியரை தான் கூப்பிட்டாரு, காக்க புஞ்சண்டரை கூப்பிட்டுலான்னு காக்க புஞ்சண்டருக்கு வேற வேலையே போயிருப்பார், அவருக்கு வேலை இருக்கும். இல்லைன்னா உங்களை கூப்பிட சொன்னால் நீங்கள் போன செல் நம்பர்லாம் கொடுங்க, நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அவருக்கு தலைவருக்கு. நீங்கள் போனால் அந்த காரியம் நடக்கும், நான் போய் பண்ணிட்டு வரேன். அது மாதிரி போட்டி போடுறவங்க இருக்காங்க, மேலே இருக்காங்க, நடக்குது, இதெல்லாம் நடக்குது. சத்காரியம்னு வரும்போது போட்டி போடுவாங்க. இந்த ஆறு பேரும் அப்படி தான், பிரம்மம் ஒன்றா இருந்தாக்கிற இந்த அஞ்சு பேர் சொன்னேன் இல்லையா, இந்த அஞ்சு பேரும் இதே வேலை. ஏன்னா அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும் இல்லை, எப்போ பார்த்தாலும் நமச்சிவாயமே சொல்லிட்டு இருக்க முடியும் அப்படின்ட்டு. இதுதான் அங்கே இருக்கிற பாயிண்ட்டு. சார் இது வரைக்கும் இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு 50-55 மினிட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு 10 days மட்டும், 10ஆம் தேதி வரைக்கும். அருணாச்சல சிவே அருணாச்சல சிவே அருணாச்சல சிவே அருணாச்சல அருணாச்சல சிவே அருணாச்சல சிவே அருணாச்சல சிவே அருணாச்சல அருணாச்சல சிவே அருணாச்சல சிவே அருணாச்சல சிவே அருணாச்சல சிவேல் முருகனுக்கு ரோகரம். உங்கள் மனசு அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணுன்னா அந்த காரியம் சர்வ வல்லமையோடு நடக்குது. அதுதான் நீங்கள் செய்ய